வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது வித்தியாசமான தொழிலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தம்பல்ஸ்ன்னுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி பில்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து இப்போ நவீன வடிவங்களில் தயார் பண்ணப்பட்டு விற்பனை செய்யப்படுதுங்க. அமேசானில் ஆன்லைனில் ஒருத்தர் இந்த மாதிரி பொருட்களை தயார் பண்ணி மாதம் 500,000 ரூபா சம்பாதிக்கிறாருங்க. அதை கேள்விப்பட்ட உடனே தான் இந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறான். ஸோ நாமளும் நம்ம ஊரில் இந்த மாதிரியான ரப்பர் மோல்டர் தம்பிள்ஸ் தயார் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க. இதை இரண்டு வகையிலும் செய்யலாம். ஒன்று வந்து பிளைனாக நீங்கள் சைனா போன்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கு மேலே இந்த ரப்பர் கோட்டிங் போட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு போட்டு ஈஸியாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக விற்கிறாங்க. நிறைய பேர் இதை ஆன்லைன் மூலமாக தான் வாங்குகிறாங்க. இதை எப்படி தயார் பண்ணுறாங்க என்பதை பாருங்கள். இதுதாங்க, இது கைப்பிடி தனியாக தயார் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய இரும்பு உருண்டைகள் அதை தயார் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய நிறுவனம். நாம் வந்து சின்னதாகவே தயார் பண்ணலாம், ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கான இது வந்து கேஸ்டிங் ஒர்க்குன்னு வாங்க. அது வந்து சென்னை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்தமாரி நகரங்களில் நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடிகள் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு அசம்பிள் பண்ணிக்கணுங்க. இது வந்து மினிமம் வெயிட்டுங்க, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ, 50 கிலோ வரைக்கும் கையில் தூக்கி செய்கிற அளவுக்கு இது தயார் பண்ணப்படுது. நார்மலாக வீடுகளில் இந்த வேலைக்கு போகிற பெண்கள் ஆண்கள் அவங்க தான் இதை அதிகமாக வாங்குகிறாங்க, மினிமம் வெயிட்டில் வாங்குகிறாங்க. ஸோ இதுக்கான ஜாப் ஒர்க் பண்ணிக்கிங்க. ஃபினிஷிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரப்பர் மோல்டு மூலமாக நாம் கோட்டிங் கொடுத்துக்கணுங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமானது. அதை தான் இப்போ நிறையா பேர் விரும்பி வாங்குகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து துரு பிடிக்காது, கீழே விழுந்தாலும் கீழே போடும்போது தரை வந்து பாதிக்காதுங்க. ஸோ அந்தளவு வந்து இது இருக்கிறதுனால ரப்பர், அதனால தான் ரப்பர் கோட்டர் போடுறாங்க. ஸோ இந்த ரப்பர் மிஷின் வந்து மோல்டிங் மிஷின் நம்ம ஊரில் கிடைக்குதுங்க. அது எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கோயம்புத்தூரில் கிடைக்குது. அது 1.5 லட்சம் ரூபா வருங்க. அதுக்கான மோல்டும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க, பயிற்சியும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்தமாரி சென்னை, சேலம் இந்தமாரி நகரங்களில் ஏன்னா அங்கெல்லாம் இந்தமாரி காஸ்டிங் ஃபேக்ட்ரி நிறையா இருக்குங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணிக்கணுங்க. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. கைப்பிடியே ஒரு லேத்தில் இந்த மாதிரி ஜாப் ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுத்து பண்ணிக்கிட்டு எல்லாமே நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நீங்கள் உங்கள் இடத்துல போடக்கூடிய அந்த இந்த மாதிரியான மிஷினுங்க, இதுதான் ரப்பர் கோட்டிங் மிஷினுன்னுவாங்க. இதில் வச்சு நீங்கள் கோட்டிங் பண்ணி ப்ரெஷிங் பண்ணிக்கணுங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் 1 ஜோடி 2 செட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா, 2,000 ரூபா, 4,000 ரூபா, 5,000 ரூபா, 10,000 ரூபா வரைக்கும் இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், ஃபினிஷிங்கு, அதில் இருக்கக்கூடிய வெயிட்டு இதை கணக்கு பண்ணி விற்கிறாங்கங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழிலை சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக யாருமே செய்யாத ஒரு தொழில். இது வந்து சைனாலேருந்து தான் தயார் பண்ணி வருது. 1-2 கம்பெனிங்க நார்த் இந்தியாவில் தயார் பண்ணுறாங்கங்க. அமேசானில் அதிகமாக விற்கக்கூடிய பொருட்கள் எதுன்றது ஒரு லிஸ்ட் இருக்குங்க. அதுக்கெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அதை வச்சு நாம் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக விற்குதுங்க. மாதத்திற்கு ஒரு 700 பீஸ், 1,000 பீஸ் விற்குதுன்றாங்க. ஸோ சொந்தமாக தயார் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் மார்க்கெட் பண்ணலாங்க. ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணும்போது கணிசமான லாபம் வரும். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டாக போட்டுக்கலாம். ஒரு ஜிஎஸ்டி மட்டும் எடுத்துக்கணுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் எதுவும் தயார் பண்ண போகிறதில்ல, ஃபினிஷிங் ப்ராடக்டை வாங்கி இந்தமாரி ரப்பர் மோல்டிங் பண்ணி கொடுத்துட்றீங்க. அதுதான் உங்களுடைய வேலை. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழிலை சொல்லிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதோடய விலை விவரங்க. அமேசானில் என்ன விலைக்கு விற்கிறாங்க பாருங்கள். 2 செட்டு உள்ளது. ஒரு தம்பல்ஸோட வெயிட் வந்து 2.5 கிலோங்க, 1,599 ரூபாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் கிடைக்குங்க. 750 ரூபா லாபம் கிடைக்குங்க. கணக்கு பண்ணிங்க, ஒரு நாளைக்கு 10 செட்டு விற்றிங்கனாலே 7,500 ரூபா கிடைக்குங்க. மாதம் கிட்டத்தட்ட ஒரு 300 செட்டு விற்றாலே எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்பதை கணக்கு பண்ணிங்க.
மாதம் 1000 செட்டு விற்கிறாங்க அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில். இதை வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைனாக வர வச்சு மோல்டிங் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அந்தளவு தரம் இல்லைன்றாங்க. ஸோ நம்மளே நம்ம ஊரில் எல்லாமே இருக்குது மோல்டிங் காஸ்டிங் ஒர்க்ஸ் எல்லாம். கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, சென்னை, அம்பத்தூர் இந்த பகுதிகளில் இருக்குங்க. அங்கே போய் நேரடியாக விசாரிச்சுக்குங்க. விசாரிச்சுக்கிட்டு கொட்டேஷன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சாம்பிள் ப்ராடக்ட்டை ஆன்லைனில் முதல்ல ஒன்று ஒரு செட்டை வாங்கிக்கிங்க. அந்த வெயிட்டு என்ன வெயிட்டுக்கு வேணுன்றதை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கறதுக்கு இதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அவங்கக்கிட்டே அதை கொடுத்து அடுத்தது ஸ்டெப்பில் ஃபினிஷிங் பண்ணி தரணுன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி ரப்பர் மோல்டிங் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். உங்களோட பேரை பிரிண்ட் பண்ணிக்கணுங்க. இது தாங்க இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா தேவைப்படுங்க. ஆனால் உங்களை விற்பனை திறமையினால் ஈஸியாக பணத்தை திருப்பி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.